பாட்டி என்ன பண்ற? என்ன சாப்பாடு? பருப்பா கருப்பாடு? கருப்பாடு. எனக்கு இங்க வாசம் வருது, பொய் சொல்றியா? எனக்கு இங்க வாசம் வருது கருவாட்டு வாசம், பருப்புன்னு பொய் சொல்றியா? நல்ல மலைய ரசிச்சுக்கிட்டு நல்ல கருவாட்டு வறுச்சு செட்டி, அந்த செட்டி கட்டு, அந்த செட்டியா? அந்த செட்டி கட்டு பாட்டி, செட்டி கட்டு. கருவாட்டு வறுத்த செட்டில சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு இங்க வாசம் வருது கருவாட்டு வாசம், மலைய ரசிச்சுக்கிட்டு. மலை பாருங்க எப்படி கொட்டோ கொட்டன்னு கொட்டிட்டு இருக்கு. மலையை ரசிச்சுக்கிட்டு இங்க சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா பருப்பு சாப்பாடு சாப்பிடுறேன். என்ன பருப்பு சாப்பாடு? வராங்க அம்மினி, வராங்க. எங்க ஊர்ல நல்ல மழை பாருங்க. உட்கார்ந்துட்டே இருந்தோம் நானும் என் பாட்டியும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். நல்ல மழை பெய்யுது பாட்டி, சூடா பக்கோடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் பாட்டி. ஓகே நம்ம செஞ்சிடலாண்டி அப்படி சொன்னாங்க. சரி பக்கோடால என்ன பக்கோடா செய்யறது பாட்டி? நான் முட்டை பக்கோடா செய்யலாண்டி. நீ செஞ்சிருக்கியா? இல்ல. எங்கேயாச்சும் செஞ்சதை பாத்தியா? இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு இத்தனை நானும் ஐடியா பண்ணேன்டின்னாங்க. அதனால அது எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருமா இல்லையான்னு தெரியாது. நாங்களும் இன்னைக்கு தான் ட்ரை பண்றோம் என் பாட்டியோட ஐடியா. ஸோ அதனால இப்ப நாங்க போய் இப்போ முட்டை பக்கோடா செய்யறோம் வித் ஃபில்டர் காஃபிங்க. ஸோ இந்த மலைக்கு வந்து செம்மையா இருக்கும். பின்னாடி பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்கு. நான் போய் மேல அவர்கிட்ட சார்ஜர் வாங்கிட்டு, என்னங்க உங்களுக்கு நான் முட்டை பக்கோடா செஞ்சு எடுத்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்றேன். வரும்போது கொத்தமல்லி கொஞ்சம் பிடுங்கிட்டு போகணும், பக்கோடாக்கு இல்லை. அது நிறைய கொத்தமல்லி வர பூ பூத்துருச்சு. ஸோ அதனால வந்துட்டு பறிச்சிடணும். ஆனால் இந்த டைம்ல வந்து நம்ம என்ன செடி போட்டாலும் நல்லா வளருங்க. முக்கியமாக கொத்தமல்லி செடி போட்டால் சூப்பராக வளரும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, கொத்தமல்லிக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சிதறி விட்டுட்டே இருக்கு, அதனால கொஞ்சம் இடம் காலியாக இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து மல்லி போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு ஆற்று எப்படி மல்லி போடுறதுன்னு. இப்போ நானும் புட்டு பாட்டி மூணு பேர் சேர்ந்து வந்து மட்டும் பக்கோடா போட போகிறோம். ஸோ வந்துட்டு பாட்டி தான் போட போகிறேன், ஏன்னா பாட்டியோட ஐடியா அது. நாங்கள் இன்னும் எங்கேயுமே செஞ்சு பார்த்தது செஞ்சது செய்யலான்னு பார்க்குறேன். அது நல்லா இருக்கும் என் மனசு தோணுது. செஞ்சிரு பாட்டி, அப்போ செஞ்சிரு. ஓகே செஞ்சிருங்க. எப்போ நாங்க புட்டு கூட்டிட்டு வாக்கிங் போவோங்க மேல. இன்னைக்கு மழை கொட்டுது, போக முடியல. அதனால சாருக்கு ஒரே கையமே கையமே சவுண்டு. சோ அதனால எடுத்துட்டு அப்படியே இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பாட்டி, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பெனைங்க காற்று இருங்க, என்ன பண்றாங்கன்னு. சோ கொஞ்சம் கடலை மாவு எடுத்திருக்காங்க. போதும் பாட்டி. சோ அதுக்கு ஏத்த அளவு மிளகா பொடி, அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி பாத்து புட்டு, அப்புறம் வந்துட்டு வெங்காயம். போதுன்னா வச்சிருப்பாட்டி மிச்சத்தை. வெங்காயம் ரெண்டு முட்டையை அவிச்சு வச்சிருக்கோங்க நாங்க. உப்பு எடுத்துறாரு பாட்டி. பெருங்காயம் போடலையா? பெருங்காய தூள் கொஞ்சமா, பெருங்காய தூள். சோ அப்புறமா பாட்டி. சரி பாட்டி, அப்புறமா தேவையான அளவு உப்பு, சால்ட் உப்பு போட்டுக்கிறோம் நாங்க. என்னடா புட்டு, பாட்டி பிசைறாங்க. இதுதான் பாக்க போறேன். கொஞ்சமா தண்ணி போட்டுக்கறாங்க. ஓகே பாட்டி, இதுதான் பதம். மலைக்கு நல்லா இருக்கும். அதுதான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம் பாட்டி. ஒண்ணு எனக்கு முட்டை போடாம எடுத்து வச்சிரு பாட்டி. சரியா? இல்லன்னா முட்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து பக்கோடா போட்டுக்கலாம். பக்கோடா சரிங்க, அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் எண்ணெய் வைக்கிட்டா? சோ இப்ப இதுல வந்து கொஞ்சமா சோடா உப்பு போட்டுக்கிறாங்க, ஒரு சிட்டிக்க பாட்டி. சோ போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. போனது எங்க புட்டு கொண்டு போய் நான் கொஞ்ச நேரம் கீழே படுறான்னு படுக்க வச்சுட்டு வந்து ஓன ஒரே அழுகே இங்க கையிலேயே தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஒன்னு முட்டை வந்துட்டு இப்படி வந்து நாங்க கட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு முட்டைய வந்துட்டு எட்டு பீஸ் போட்டாச்சு. இங்க வந்துட்டு ஒரு தட்டை மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வாழையில இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. செட்டில வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க பாட்டி. இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாவு போடணுமா? கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும்ல முதல்ல.
போதுமா பார் பாட்டி போது 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 தட்டணுமா தட்டாதமா அது வெளிய முட்டை வைக்கணுமா வச்சுட்டேன் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு மட்டை மூடிடுச்சா அப்படியே போலி எடுத்து போக்கல போலி வேணுமா கை அதுவே எண்ணெய் போட்டு சொன்னேன் நான் சரி வறுச்சு போடு அவ்வளவுதானே அவ்வளவுதான் வறுச்சு போடு சரி முதல்ல நான் ஒண்ணு போடுறேன் நல்லா வெந்து போச்சா பாட்டிக்கு கையில கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன் போதுமா இப்ப வந்துட்டு இதுக்கு மேல ஒரு முட்டை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் மாவு போடுறேன் அவ்வளவுதானா பாட்டி இருபட்டி இருபட்டி நல்லா கவர் பண்ணிக்கிற முட்டைய ஸோ அவ்வளவுதாங்க ஸோ இப்போ இப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி அவ்வளவுதான் ஸோ இப்போ வந்து இதை அப்படியே எண்ணெய்க்குள்ள போட போறேன் அவ்வளவுதாங்க இதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அங்க புட்டு போய் கேட்கறான் ஸோ நான் மூணு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லை பாட்டி இதே திருப்பிடுவோம் பாட்டி சரி ஃபஸ்ட்டு போட்டது அதனால வெந்துருச்சு நல்லாவே இது திருப்பிட்டேன் இது பாட்டி பாட்டின்னு திருப்பறேன் பாட்டி இப்போ தான் நமக்கே டிமுக்கி காட்டுது எவ்வளோ பெரிய செஃப் நாங்கள் எனக்கேவா ஐ ஓகேங்க சார் மூணு போட்டிருக்கேன் இது மூணு ஆனதும் நம்ம எடுத்துருவோம் ஸோ இப்போ ஆனதும் காஃபியோட கொடுத்து பார்ப்போம் பாட்டி உனக்கு காஃபி ஓகேம்மா ஸோ அதுக்குள்ளேயே இந்த பக்கோடா சுட்டு எடுத்துட்டு காஃபி எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி மழை வேறு பாருங்க வெளியே உங்களுக்கு தெரியுதா தெரியலங்க பாருங்கள் கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல மழை நல்ல சுடு சுடுதான் சாப்பிட்லாம் ஏன்னா இப்போ புட்டு தூக்கிட்டு நாங்கள் வெளியே போகணும் அதுக்கு தான் இந்த ஆட்டை அடிக்கிட்டு இருக்கான் வெளியே கூட இருக்குதா சாமி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய காஃபி முட்டை பக்கோடாவும் ஸோ வந்துட்டு பாட்டிக்கு எனக்கு இங்கே அவங்களுக்கும் அவங்க ஆஃபீஸ் மேட்ஸ்க்குலாம் மேலே சரி பாட்டி நான் போய் மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன் வந்துட்டு நம்ம சுட சுட சாப்பிடலாம் ஓகேவா ஓகேம்மா சரிங்க நம்ம மேலே போகலாம் வாங்க இப்போ நான் போனேன்னா அப்புறம் புட்டுக்கு சளி பிடிச்சிடும் நான் நினைஞ்சா மேலே இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்களா நொறுக்கித்தி நீங்கள் அப்படி அங்கே சரிங்க நான் வேற போண்டா சுட்டுட்டேங்க ஓ போண்டாவா சரி இது அதை அனுப்புற பிம்பாம் அப்படி சொன்னாங்க இங்கே ஆளை காணும் அவங்க வரதுக்குள்ளே காஃபி சூடே அறியணும் போல இல்லை சூடாக தான் இருக்குது நான் அதனால தான் ரொம்ப ஆத்தலை நான் அவர் எப்போ கொடுத்தாலும் சூடு பத்தலை சூடு பத்தலை சூடு பத்தலை அப்படி சொல்லுவார் இன்னும் ஆளையே காணும் இவ்வளோ நேரமாக வேலை இருந்து வருது பத்து படிக்கிறது தானே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால தான் என்ன வேணும் பாட்டி இருங்க நானும் பாட்டியும் இப்போ ஏதோ புட்டு வேலை வச்சுட்டான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஆமாம் நான் சுத்தப்பட்டு வந்துடுறோம் பாட்டி சாப்பிடுவோம்மா ஓகேம்மா சாப்பிடு சுட சுட காஃபி
சுடுசுட பக்கோடா எனக்கு மெது பக்கோடா பாட்டிக்கு முட்டை பக்கோடா பாட்டி மெது பக்கோடாவும் நிறைய இருக்கு எடுத்து சாப்பிடு சும்மா நிறைய சாக்கா வயசான கரைச்சல் இப்படிதான் பாருங்கக்கா என் தங்கச்சி என் தங்கச்சி அவதான் பாட்டின ஒண்ணு டிவில பார்த்த ஜிங்க புங்க மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்றோம் அதனால என் பாட்டி இந்த டயட்ல இருக்க போறேன்னு காலையில போய் காலையிலயும் சாயங்காலமும் போய் மேல வாக்கிங் பண்றாங்க அப்ப ரொம்ப நல்லது பாட்டி டெய்லி சாயங்காலம் போய் காலையில ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல பாட்டி சோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப நானும் போய் காஃபியும் அதுவும் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா நல்ல மலையை ரசிச்சுக்கிட்டே குடிக்கலன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் அந்த வாசமே கம்முன்னு வருமே கருவேப்பில அப்புறம் கீழே அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தணும் சின்ன வயசான உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல உட்கார்ந்து இது பண்ண முடியாது நம்ம வாய் கழிச்சு அளவா தின்னுட்டு இருந்தா நீ அளவாதான் பாட்டி சாப்பிடுற ரெண்டு தோசைனா ரெண்டு தோசை தோசை திங்கிற எங்கயுமே பாட்டியும் புட்டுவி நாங்க அனுப்புறது கிடையாது சோ அதனால வந்துட்டு வாக்கிங் போல மேல மொட்டை மாடிக்கு டெய்லி வந்து சாயங்காலம் கூட்டிட்டு போவடான்னு பாட்டி புட்டுவோம் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு போல பாட்டி ஆடி ஆடி பதினெட்டுன்னா ஆத்துல தண்ணி போகுது இப்ப எல்லாம் எங்க போகுது தண்ணி இல்ல ஒண்ணு சரிங்க நாங்க போய் இப்ப குடிச்சிட்டு வந்துடுறோங்க காஃபியும் நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்க நாமளும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு நாள் எல்லாரும் நாங்க செஞ்சு தரோங்க சரிங்க இப்ப நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் A few minutes later பனியார சுட்டேங்க ஸ்வீட் பனியார எப்பவும் நல்லாதான் வரும் ஆனா இன்னைக்குன்னு பார்த்து என் பாட்டி சொன்னாங்க இதை மட்டும் அவங்க பார்த்தாங்க மூஞ்சில தூக்கி வீசிடுவாங்க நல்ல ஸ்லோ பட்டு சுடுறீங்கண்ணா எப்படி சுட்டாலும் இப்படிதான் பாட்டி வருது நான் நினைக்கிறேன் எங்க பனியார் கல் வந்து போயிடுச்சு போல அது அப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்துட்டு வேற பனியார் கல்ல சுடுற வாங்கிட்டு சுட்டுக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வேற பனியாரத்துக்கு வந்து எல்லா மாவெல்லாம் கார பனியாரம் ஸ்வீட் பனியார் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன் இப்ப என்ன பண்றது கார பனியாரம் கார தோசை ஸ்வீட் பனியாரம் பேன் கேக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு அவருக்கு கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல வேற போய் நாளைக்கு பானைச்சட்டியில போயிட்டு நம்ம செட்டியில வந்த மண்ணில போய் நம்ம பனியார்கள் வாங்குறோம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் சூப்பரா பனியாரம் சுட்டு அவர் அசத்துறோம் ஆனா இந்த பனியாரத்தை பார்த்துதான் அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்தது உங்களுக்கு காட்டுற பாருங்க அங்க அவங்கிட்ட உங்க அம்மா பனியார உத்தரட கருகின்னு பனியாரம் கம்ப்ளைண்ட் கிண்டல் லே புட்டுவா புட்டு வேணும்னு சொல்ற வர்றேன் உனக்கு இப்போ தோசையாவ சுட்டு பார்த்துட்டேங்க அது வரல ஒண்ணும் பண்ண முடியாது ஓ இப்படிதான் இப்படி வாழைப்பழம் போடு வாழைப்பழம் போடுமாங்க நாங்க வாழைப்பழம் போட மாட்டோம் வாழைப்பழம் போட்டாலே இப்படிதான் ஆகுறது ஆகுது ஆமா அவர் தான் வாழைப்பழம் போடு வாழைப்பழம் போட சொல்றாங்க இத்தனை சொன்ன என் பாட்டி அதையும் சொல்லுவாங்க கேளுங்க உப்பு தட்டுக்குள்ள
என்ன பண்ற பாட்டி? ஐயே திருத்திரன் முழிக்கிற. என்ன சொன்ன நீ இப்போ? பக்கடை எப்படி இருக்குன்னு கேளு. கோவமா இருக்கறேன். ஏன்? யார் கோவமா இருக்காங்க? ஏ பாத்த அப்படி தெரியவே இல்லையே. கோவமா இருக்கு மூக்குத்தி நான் கழுத்துறேன். மூக்குத்தி கழுத்துறேன். பக்கடை எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துமா. அவங்களையா கேப் கேப் மண்ணவன. பாட்டியோட ஐடியா.